சில இனங்களை பார்த்தோம்னு சொன்னா இந்த இலை நடவடிய கலங்கள் இல்லை, இலை நடவடிய கலங்கள் தங்களுக்கு தெரியும், கடற்பஞ்சு மற்றும் வெளிக்காய். சரியா, இவை வந்து முதலொரு இணைப்பினூடாக, முதலொரு இணைப்புகளினூடாக சிம்ப்ளாஸ்ட் பாதையில பயணித்து நெய்யரி குழாய் மூலகங்களை அடையும். சிம்ப்ளாஸ்ட் பாதை என்ன தெரியும், இந்த குளியவுரு மற்றும் குளியவுரு இணைப்புகள் அல்லது முதலொரு மற்றும் முதலொரு இணைப்புகளின் ஊடாக பயணிக்கிறது தான் சிம்ப்ளாஸ்ட் பாதை. சோ இந்த பாதையில பயணம் செய்து ஈற்றில வந்து இவை வந்து நெய்யரி குழாய் மூலகங்களை அடையுது. ஓகே, பட் இதுல என்ன முக்கியம் என்று சொன்னா எங்களுக்கு துணை கலங்களினுடைய தொழிற்பாடு இல்லை. சரி, அப்ப ரெண்டு முறை இருக்கு, கொண்டு வந்து எங்களுக்கு சுமை ஏற்றுதல் பொறிமுறை, இது வந்து துணை கலங்களினால நிகழ்த்தப்படும். ரெண்டாவது வந்து இந்த சிம்ப்ளாஸ்ட் பாதையில பயணித்து துணை கலங்களினுடைய துணை இல்லாமலேயே நெய்யரி குழாய் மூலகங்களுக்கு உள்ள இந்த ஒளித்தொகுப்பு விளைபொருட்கள் சுமையேற்றப்படலாம். அநேகமான தாவரங்களில் உரியத்தினுள் வெள்ளம் அசைவதற்கு உயிர்ப்பான பொருட்கள் தேவைப்படுகிறது. உரியத்தின் உள் வெள்ளம் அசைவதற்கு, அதாவது துணை கலங்களினால உரியத்துக்குள்ள, உரியத்தினுடைய நெய்யறி குழாய்க்குள்ள வெள்ளத்தினை சேர்ப்பதற்கு உயிர்ப்பான கொண்டு செல்லல் அவசியம், அதாவது ATP சக்தி அவசியம். ஆனா உரியத்தில நெய்யரி குழாயில இருந்து, சரியா, உரியத்தினுடைய நெய்யரி குழாயில இருந்து தாளி பிரதேசத்தில காணப்படுகின்ற நெய்யரி குழாய் வரைக்கும் பயணிக்கிறதுக்கு ATP சக்தி அவசியம் இல்லை. தாளி பகுதிக்கு வந்ததுக்கு பிறகு தாளி பகுதியில காணப்படுகின்ற உரிய நெய்யரி குழாயில இருந்து தாளிக்கு உள்ள இந்த வெள்ள மூலகத்தை சேர்ப்பதற்கும் ATP அவசியம். சரி, அதாவது வந்து எங்களுக்கு ரெண்டு இடத்துல ATP அவசியப்பட போகுது. ஒன்று வந்து இலையில இருந்து நெய்யரி குழாய்க்குள்ள இந்த வெள்ள மூலகத்தை சுமை ஏற்றும் போகுது. சரியா, இந்த இடத்துல ATP சக்தி எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஊடாக பயணிக்கைகளை வந்து எங்களுக்கு ATP சக்தி தேவைப்படுவது இல்லை. சரியா, இந்த இடத்துல வந்து எங்களுக்கு ATP சக்தி தேவைப்படுவது இல்லை. ஆனால் திருப்பி இந்த நெய்யரி குழாயில இருந்து தாளிக்குள்ள மூலகத்தை சேர்ப்பதற்கு ATP சக்தி அவசியம். மீன் பண்ணது வந்து இந்த இடம் உரியத்தின் உள் வெள்ளம் அசைவதற்கு உயிர்ப்பான கொண்டு செல்கள் தேவைப்படுகிறது, ATP தேவைப்படுகிறது. ஏனெனில் சுக்ரோஸ் ஆனது இலை நடுவுளைய கலங்களை விட நெய்யரி குழாய் மூலகங்கள் மற்றும் துணை கலங்களினுள் கூடிய சரிவில் காணப்படும். சரி, இதுவும் வந்து காலமானது அதே பிரச்சனை. இந்த துணை கலங்கள் நெய்யரி குழாய் இந்த பிரதான வேலை வந்து இந்த மூலகங்களை கடத்துதல். சரியா, சோ இங்க வந்து கூடிய அளவில் காணப்படும் அக்ரிகேட்டர். சரியா, இது வந்து இங்க காணப்படுகின்ற, இங்க வந்து இலையிலிருந்து பல பாகத்திலிருந்து கொண்டு வரப்படும். ஆனா வந்து உள்ளுக்குள்ள வந்து இதனுடைய செறிவு கூடவாக, சோ இதனால வந்து மிக இதன் செய்யும் நாங்கள் சக்தியை பயன்படுத்தி அடைஞ்சுதான் ஏற்றவர். சரியா, சாதாரணமாக பஸ்ஸுக்குள்ளயோ இல்லை லொரிக்குள்ளயோ சாமானிய தேக்களை அடைஞ்சுதான் ஏற்ற வேண்டியிருக்கும். சோ அந்த இடத்துல சக்தி பயன்படுத்தப்படுகிறது. நெய்யரி குழாய் மூலகங்கள் துணை கலங்கள்ல வந்து சுக்ரோசினுடைய செறிவு அதிகம். சரியா, சுக்ரோசினுடைய செறிவு வந்து இங்க அதிகம், இங்க குறைவு, C1 greater than C2. சரியா, அடுத்தது சுக்ரோசு நெய்யரி குழாயின் தாழ் முறையில் சுமை இறக்கப்படுகிறது. இச்செயல் முறை அங்கம் இனம் என்பவற்றை பொறுத்தவரை. சரி, சோ அங்க வந்து வேலைகளை வந்து என்ன அங்கம், அது பேரா தண்டா பழமா பூவா காயா, அதை பொறுத்து வேறுபடும். அல்லது இனத்தினை பொறுத்தும் வேறுபடும் இந்த சுமை இறக்கல் செயல்பாடு.
எனினும் தாலியில் சுயாதீன வெள்ளங்களின் செறிவு எப்போதும் நெய்யரி குழாயை விட குறைவாக இருக்கும். ஏனெனில் சுமையிறக்கப்பட்ட வெள்ளங்கள் தாலியில் உள்ள கலங்களின் வளர்ச்சி மன்ற மனுஷபங்களின் போது பயன்படுத்தப்பட்டுவிடும், அல்லது மாப்பொருள் போன்ற கதையாதல் முக்கியமாக மாற்றப்பட்டுவிடும். சோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க சொன்னா, உங்களுக்கு வந்து சுயாதீன வெள்ளங்கள் இதுதான் முக்கியமான. சரியா, சுயாதீன வெள்ளம் என்று சொல்லப்படுறது வந்து அசையக்கூடிய நிலையில காணப்படுகின்ற வெள்ளம். சோ இதை நாங்க சுக்ரோஸ் என்றவாறு மொழிபெயர்க்கலாம். உங்களுக்கு பயணிக்கிறது சுக்ரோஸ் தானே, சோ சுக்ரோஸ் என்றவாறாக மொழிபெயர்க்கலாம் இது சுயாதீன வெள்ளம். ஓகே, ஆனா இது வந்து நெய்யர் குழாயில வந்து இந்த செறிவு வந்து குறைவாக இருக்கும். ஏனென்று சொன்னால், சரி தாலியில வந்து செறிவு குறைவாக இருக்கும் ஏனென்று சொன்னா, ஒண்டில வந்து இந்த சுக்ரோஸ் வந்து பயன்படுத்தப்பட்டுள்ளது. என்னது, தாவரத்தினுடைய யாதேனும் ஒரு அங்கத்தினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படலாம். அப்படி இல்லை என்று சொன்னா இந்த சுக்ரோஸ் வந்து எங்களுக்கு ஸ்டார்ச்சாக மாற்றப்படலாம். சோ எப்படி பார்த்தாலும் சுக்ரோஸ் என்ற வடிவம் இங்க காணப்படாது தாளிக்கிறது. கலங்களின் வளர்ச்சி மற்றும் மனுஷபங்களின் போது பயன்படுத்தப்பட்டுவிடலாம். அப்படி இல்லை என்று சொன்னா மாப்பொருள் போன்ற கரையாத கல்பகுதியமாக மாற்றப்பட்டு விடலாம். இதுல வந்து சில சந்தர்ப்பங்கள்ல வந்து சில பல சந்தர்ப்பங்கள்ல வந்து இங்க வந்து ஏடிபி பயன்படுத்தப்படாத சரியா சொல்லிட்டேன். இங்க வந்து ஏடிபி பயன்படுத்தப்படுவதற்கான சாத்தியம் குறைவு. ஏனென்று சொன்னா இங்க செறிவு கூடினதிலிருந்து குறைஞ்சதுக்கு போகும். சரி, இப்ப வந்து நெய்யரி குழாயில வந்து செறிவு கூடவாக இருக்க போகுது, தாலியில வந்து செறிவு குறைவாக இருக்க போகுது. சோ இங்க வந்தவங்களுக்கு ஏடிபி சக்தி பயன்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்காது. செறிவு படித்திறனின் விளைவாக வெள்ள மூலக்கூறுகள் உரியத்தில் இருந்து தாலியை நோக்கி பரவல் அடையும். சோ அதான் பரவல் அடையும் மீன்ஸ் ஏடிபி பயன்பாடு இல்லை. ஏடிபி பயன்படுத்தப்படுற ஒரே பிரதேசம் வந்து மூலத்தில இருந்து நெய்யரி குழாய்க்கு பதார்த்தங்கள் கடத்தப்பட மட்டும். சரியா, மறந்துடாதீங்க, மூலத்தில இருந்து நெய்யரி குழாய்க்கு கடத்தப்படும் போது மட்டும் ஏடிபி பயன்படுத்தப்படும். நெய்யரி குழாயின் ஊடாக பயணிக்கும் போது பயன்படுத்தப்படாது. நெய்யரி குழாயில இருந்து சுமையிறக்கப்படும் போதும் பயன்படுத்தப்படாது. அடுத்தது, உரிய சாறு மூலத்திலிருந்து தாளிக்கு, சரியா, அதனுடைய வேகம் 1 மீட்டர் பெர் அவர். சரி, இதுதான் அதனுடைய வேகமாக இருக்க போகுது. இது வந்து தீர்மானிக்கப்பட்ட பரிசோதனை வாயிலாக தீர்மானிக்கப்பட்டது. 1 மணத்தியாடத்துக்கு 1 மீட்டர் என்ற வேகத்துல வந்து உரிய சாறு அசையும். சரியா, இந்த அசைவு வந்து நேரான அமுக்கம், நேரான அமுக்கத்தால் ஏற்படும் தொகைப்பாய்ச்சல். இதுவும் பிரதான வேறுபாடு உரியத்துக்கம். உரியதம் சொல் காலப்பாத்தம் என்று சொன்னா மறையான அமுக்கம். சரியா, இந்த மறையான அமுக்கத்துக்கு காரணம் ஆவி உயிர்ப்பு இழு விசை. ஓகே, இங்க வந்து நேரான அமுக்கம், இந்த நேரான அமுக்கத்துக்கு காரணம் துணைக்கலங்களால ஏற்றப்படுகின்ற துணைக்கலங்களால பிறப்பிக்கப்படுகின்ற தள்ளுகை விசை. சரியா, இங்க எங்களுக்கு துணைக்கலங்களால சுமை ஏற்றப்படுவதன் காரணத்தினால ஒரு தள்ளுகை விசை கொடுக்கப்படுது. சரியா, சோ அதனால இங்க வந்து எங்களுக்கு நேரான அமுக்கம் சொல்றோம். கால்ல வந்து இழுவிசை காரணமாக அங்க வந்து மறையான அமுக்கம் என்று சொல்றோம். ஆனா இரண்டுமே தொகை பாய்ச்சல். கால் உரியத்துக்கு இடையில அல்லது கால் உரிய சாறு கடத்தல பிரதான வேறுபாடு கிட்டா கொண்டு வந்து இந்த கால் சாறுல இருக்க கம்போனன்ட்ஸ், கால் சாறுனை உருவாக்குகின்ற கூறுகள் மற்றும் உரிய சாறுனை உருவாக்குகின்ற கூறுகள்ல வேறுபாடு இருக்கு. அதே மாதிரி திசைகள்ல வேறுபாடு இருக்கு, கால் சாறு 1 திசை, உரிய சாறு 2 திசை. அதே மாதிரி சக்தி பயன்பாட்டுல வேறுபாடு இருக்கு, கால் சாறுல சக்தி பயன்பாடு
பேர்ல வந்து கனியுப்புகளை ஏற்றும் போது சக்தி பயன்பாடு இருக்குது, நீர் பயணிக்கிறதுக்கும் சக்தி பயன்பாடு இல்லை. உரியத்தில வந்து இந்த மூலத்தில இருந்து சுமை ஏற்றும் போது சக்தி பயன்பாடு இருக்குது, மற்றும் சில இனங்கள்ல வந்து சுமை இறக்கும் போது சக்தி பயன்பாடு இருக்குது. ஓகே, அடுத்த வேறுபாடு வகைகளை வந்து காலில வந்து தொகை பாய்ச்சல் வந்து மறையான அமுக்கத்தினால ஏற்படும், இந்த மறையான அமுக்கம் ஆவியுயிர்ப்பு இழுவிசையினால ஏற்படும், அதே வேளை உரியத்தில வந்து நேரான அமுக்கத்தால் ஏற்படும் இந்த தொகை பாய்ச்சல், இந்த நேரான அமுக்கம் வந்து துணை கலங்களால சுமை ஏற்றப்படுதலின் விளைவாக ஏற்படுகின்ற தள்ளுகையினால உருவாக்கப்படுது. சோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு கால் உரிய கடத்தலுக்கு இடையிலான வேறுபாடுகளாக இருக்கும். சரியா, கால் உரிய தொழிற்பாட்டுக்கு இடையிலான வேறுபாடுகளாக இருக்க போகுது. அஞ்சியோஸ்பெர்ம்களில் உரிய கொண்டு செல்லல் அமுக்க பாய்ச்சல் கருப்போலால் விளக்கப்படுகிறது. இதில் பின்வரும் செயல்முறைகள் நடைபெறும். ஓகே, சோ அமுக்க பாய்ச்சல் கருதுகோளுக்கு போறதுக்கு முதல் சரியா நோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும். ஓகே.